அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மந்திரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சர்வஜன வசிய மந்திரம் எப்பேற்பட்ட நபர்களையும் எளிதாக வசியமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். அதிகபட்ச பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மந்திரம். அதிக அளவில் வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ள மந்திரம். நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும். தோல்வி என்பது இந்த மந்திரத்திற்கு கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஜபம் பண்ணலாம். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். இந்த மந்திரத்தில் பெயர் சேர்த்தும் பண்ணலாம், பெயர் சேர்க்காமலும் பண்ணலாம். ஜபம் ஆரம்பிக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை. இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஆரம்பிங்க. அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுடுங்க. சுத்தமாக பூஜை ரூமில் அமர்ந்து நெய் விளக்கு ஏற்றுங்க. ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றிருங்க. வெற்றிலே பாக்கு பழம் வச்சுருங்க. வச்சுட்டு கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த மந்திரம் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ஜபம் பண்ணலாம். ஆனால் டெய்லி ஜபம் பண்ணணும் நீங்கள். இதற்கு எண்ணிக்கை கிடையாது. டெய்லி நம்ம எப்படி சாமிகளுக்கு உண்டான மந்திரங்களை டெய்லி எப்படி காலையில் எழுந்திரிச்சு பூஜையில் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்தையும் நீங்கள் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 21 முறையாச்சும் பண்ணுங்கள். அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். பெண்களும் பண்ணலாம். மாதவிடை காலங்களில் இந்த மாதிரியான மந்திரங்களை அவங்க பயன்படுத்த வேண்டாம். முதல் நாள் அன்னைக்கு மட்டும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு வகையை படையலாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் பூஜை வேளையில் மற்ற மந்திரங்கள் சொல்கிற மாதிரி இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிகிட்டே வாங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும், வசீகர தன்மை உண்டாகும். உங்களை பார்த்து மயங்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி மாற்றிவிட்டும் உங்களுடைய ஒரு முகத்தில் ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். அனுபவத்தில் கண்டது, அது முதல்ல நான் சொல்லிடுறேன். அனுபவத்தில் கண்டது, அதனால் தைரியமாக பண்ணுங்கள். பக்க விளைவுகளே கிடையாது. மந்திரத்துக்கு சக்தி அதிகம். எவ்வளவு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்கும் நபர் உங்களிடம் தேடி வருவார். பெயர் சேர்க்காமல் பண்ணிங்கனாக்கா சர்வ ஜனங்களும் உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு உங்களுடைய வேலை எளிதாக முடியும். இதற்கு இன்னொரு முறையும் இருக்குது. கொஞ்சம் குங்குமம் அதில் கோரோசனை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கோரோசனையை கொஞ்சமாக ஒரு 10 கிராம் வாங்கிட்டு நல்லா அரைச்சி குங்குமத்தில் சேர்த்து இந்த மந்திரத்தை ஜபிச்சு ஊதி விடலாம். குங்குமம் வச்சு பழக்கம் இருக்கிறவங்க இந்த குங்குமத்தை டெய்லி வெளியே போகும்போது வச்சுட்டு போனீங்கனாக்கா ரொம்ப எளிதாக உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். அப்படி குங்குமம் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க வெறும் மந்திரத்தை ஜபம் பண்ணாலே போதும். 100% சக்ஸஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பது உறுதி. இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எளிமையான மந்திரம், அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஓம் நமோ சர்வலோக சர்வ ஸ்திரீ புருஷ மம வசங்கராய குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெயர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பெயர் சேர்த்து தனிப்பட்ட நபரை அவசியம் சொன்னோன்னாக்கா மந்திரம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க பெயர் சொன்னால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே மந்திரம் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு 21 முறையாச்சும் ஜபம் பண்ணுங்கள். அப்போ தான் பலன் கிடைக்கும். அதிகபட்சமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கு இந்த மந்திரம் தானாக சித்தியாகி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.